நமது உயிர் நமது உடலுக்குள் நின்று ஓயங்கு இயக்கிக் கொண்டே உள்ளது, இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் எந்த குணங்களை இயக்குகின்றோமோ நினைக்கின்றோமோ அந்த உணர்வு நம் உயிரிலே பட்டு அந்த உணர்வின் செயலாக நம் உடலை இயக்குகின்றது. உடலை இயக்கினாலும் அந்த உணர்வு அணுவாக மாறிவிடுகின்றது. நாம் எண்ணிய குணங்கள் எதுவோ அவை அணு கருவாக உருவாக்குகின்றது. நாம் எண்ணியதை அணு கருவாக உருவாக்குகின்றோம். உதாரணமாக நாம் எண்ணியதை அந்த கருவின் தன்மை அடைந்த பின் மீண்டும் யார் நமக்கு தீங்கி செய்தனரோ அல்லது நன்மை செய்தனரோ அல்லது வேதனைப்பட்டோரை நாம் பார்த்தோமோ, இதை போல இப்ப வேதனைப்பட்டோரை நாம் பார்த்த பின் அந்த வேதனையின் அணு கருவாக அணுவை உருவாக்கும் கருவாக உருவாகி விடுகின்றது. ஆக நாம் வேதனை எண்ணங்கள் ஊறு வென என்ற வித்தாக நாம் எலும்புக்குள் அது பதிவாகி விடுகின்றது. ஊழ்வினை என்றது வித்து. ஒருவர் நோயோடு இருந்தவரை நாம் உற்று பார்க்கும்போது நமது கருவழி நம் எலும்புக்குள் இருக்கும் அதனுடன் பதிவாக்கி விடுகின்றது. பதிவாக்கிய பின்தான் எந்த மனிதன் உடலிலிருந்து அந்த வேதனையால் அவதிப்படுகின்றானோ அந்த அவதிப்படும் அந்த வேதனையின் உணர்ச்சிகள் உணர்வலைகள் வெளிப்படுகின்றன. அப்படி வெளிப்படும் போது இதை சூரியனின் காந்த புலன் அறிவு கவர்ந்து கொள்ளுகின்றது. அவ்வாறு கவர்ந்து கொண்டால் அதற்கு காரணப் பெயரை வைத்து நாமெல்லாம் அறிந்து கொள்வதற்கு தெளிவாக்குகின்றார். அதாவது நாம் நுகர்ந்த அந்த வேதனைப்பட்ட உணவை நாம் நுகர்ந்தது என்றாலும் அதை நாம் நுகரப்படும் போது நாம் உயிரிலே பட்ட பின் ஓ என்று அந்த உணவின் ஒளி அலை எழுப்புகின்றது. அப்ப அந்த உணவு அலைகள் நம் உடல் முழுதுக்கும் பரவுகின்றது, நம் உடலிலே சுழண்டு வருகின்றது. அப்போது நாம் நுகர்ந்த உணர்வுகள் அந்த வேதனைப்பட்ட உணர்வுகள் நம் உயிரிலே பட்ட பின் அது இரத்த நாணங்களிலே கலந்து விடுகின்றது. அந்த இரத்த நாணங்களிலே கலந்த பின் நாம் எந்த வேதனைப்பட்டாரோ அந்த வேதனை உணர்வை திரும்ப திரும்ப எண்ணுவோம் என்றால் அது கருவாக உருவாகி விடுகின்றது. நாம் இப்ப ரோட்ல போறோம், ஒன்றை பார்த்த பின் அதை திருப்பி சிறிது நேரம் போனால் அது மறந்து விடுகின்றோம். அதெல்லாம் அந்த கருத்தன்மை அடைவதில்லை. ஆனால் நாம் பற்றுடன் ஒரு வேதனைப்படுவதை உற்று பார்த்தால் அந்த உணர்வின் தன்மை நாம் ஊழ்வினை என்ற நிலையில் வித்தாக விடுகின்றது. ஆனால் அந்த வேதனை உணர்வு நுகர்ந்த பின் திரும்ப திரும்ப அந்த நண்பனோ அல்லது சொந்தமோ அல்லது பந்தமோ இந்த பாச உணர்வால் நுகர்ந்த உணர்வுகள் திரும்ப திரும்ப எண்ணும் போது அது கருவாக உருவாகின்றது. கோழி கருவுற்றால் அது எந்தெந்த சேவலுடன் இணைந்ததோ அந்த சேவலை எண்ணி அது கேரும். இப்ப நாட்டுக்கோழி எல்லாம் எடுத்துக்கொண்டால் எந்தெந்த சேவலுடன் இணைந்திருந்ததோ அதிலே கருவுற்ற அந்த குஞ்சுகளை பார்த்தோம் என்றால் குஞ்சுகளின் அனைத்தும் கலர் வித்தியாசமாக இருக்கும். அப்ப இந்த உணர்வின் கேறுதல் அதன் உணர்வை கருவாக முழுமையாக்குகின்றது. இதை போலதான் வேதனைப்படுவோரை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். கேறுதலுக்குண்டான ஒரு உணர்வுதான், நிலைதான். ஆகவே அதை வேதனைப்பட்டோரை திரும்ப திரும்ப எண்ணும் போது அது உணர்வுகள் நமக்குள் கருவாக்கி சில நாள்களில் இந்த வேதனைப்பட்டோர் உடலிருந்து வெளிப்பட்ட சத்தை அக்குணத்தை அம்மனத்தை நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த உணர்வின் சத்தாக நமக்குள் இயக்கும்.
ஆகவே இந்த சூரியன் காந்த சக்தி அதை கவரப்படும் போது அந்த வேதனை பொருள் உணர்வை கவர்ந்த பின் ரெண்டரை இணைந்து கொண்டால் அதன் ஞானமாக அந்த அணு இயக்க தொடங்கிவிடும். அப்ப வேதனைப்பட்ட ஒரு உணர்வை நாம் நுகர்ந்த பின் நமக்கு சீதா ராமா என்ற எண்ணங்கள் உதயமாகின்றது. இப்ப வேதனைப்படுவோரை நுகர்கின்றோம், அந்த வேதனைப்படும் உணர்வு அவர் வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ணமை என்றால் சீதா லட்சுமி என்று மாற்றப்படுகின்றது. நாம் நுகர்ந்தோம் என்றால் நம் உடலுக்குள் அந்த உணர்ச்சிகள் உந்தி இந்த உடலை இயக்குகின்றது. எந்த உணர்ச்சிகள் ஒவ்வொன்றும் தாக்கும். அதனால்தான் ராமன் கையிலே அந்த காண்டிதத்தை வைத்து கனைகளை ஏவுகிறான் என்ற நிலையை நாம் எல்லாம் அறிவதற்கு இத்தகைய உருவம் அமைத்து உருவத்தின் செயலை நாம் அறியும்படி செய்கின்றார்கள். அதான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றியிருந்தான். இப்ப அந்த வேதனைப்படும் உணர்வு சீதா சுவை, அந்த மனம் ஞானம் சரஸ்வதி. அந்த சீதா என்ற சுவை நாம் நுகரப்படும் போது அந்த உணர்வின் சத்தாக நமக்கு உருவரும் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் இப்படி காரணப்பேரை வைக்கின்றார். ஆகவே நாம் நுகர்ந்த இந்த உணர்வு வேதனைப்பட்டதை நாம் நுகரப்படும் போது நமது கருவிழி அந்த வேதனைப்படும் மனிதனை நம் எலும்புக்குள் ஊர்வெனை என்ற பதிவாக்கி விடுகின்றது. பதிவானத்தின் கண்ணின் சேர்ந்த காந்தப்பலன் அறிவு அந்த உடல் என்று வரக்கூடிய அந்த உணர்வை தனது நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. நமது ஆன்மாவாக மாறிய பின் நம் உயிர் அதை கவர்ந்து அந்த உணர்ச்சியை நமக்குள் தெரியப்படுத்துகின்றது. அவன் வேதனைப்படுகிறான் என்று அந்த வேதனைப்படுகிறான் என்று நாம் உணர்ந்த பின் அதை நாம் எவ்வாறு அதை மாற்ற வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்குகின்றார் ஞானியர்கள். நமது குருநாதர் அதை தெளிவாக்குகின்றார். நாம் நுகர்ந்த உணர்வுகள் உடலுக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டி அவன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வை அறிவித்தாலும் நம் உயிரில் மோதிய பின் அணு கருவாக உருவாகி விடுகின்றது. மீண்டும் அவன் வேதனைப்படுகிறான் 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 என்ற எண்ணங்களை அதிகமாக கூட்டும் போது கோழி எப்படி கேறும்போது கோழி குருவி இந்த முட்டையிடும் அனைத்தும் இன்னைக்கு பள்ளி கூட அந்த கேறும். இதை போல அதை நாம் திரும்ப திரும்ப எண்ணும் போது எந்த மனிதனை எண்ணுமோ அந்த உணர்வின் கருவாக உருப்பெறத் தொடங்கி விடுகின்றது. அவர் உடல்ல எந்த நோய்க்குண்டான காரணமாச்சோ அதே மாதிரி நம் உடலுக்குள் வந்து அது கருவானப்பு நம்ம ரத்தங்கள்ல சுழந்து வரும். பின் எந்தெந்த பாகங்கள்ல தேங்கி நின்று விடுகின்றதோ அந்த பாகத்தில் எப்படி கோழி அது குஞ்சு பெரித்த பின் வெளிவந்த பின் அதற்கு கூப்பிட்டு ஆகாரம் கொடுக்கின்றதோ அதே போல இது கட்டும் குஞ்சுகள் அதை கூப்பிட்டு ஆகாரம் கொடுக்கும். இதே போலதான் நம்ம உடலுக்குள் அந்த அணுவின் தன்மை அடைந்து விட்டால் அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவும். நம் சிறுமூளை பாகம் வந்து அந்த உணர்ச்சிகளை தூண்டும். பின் நம் உயிர் நம் புலனறி வைந்து காது கண்ணு மூக்கு உடம்பு வாய் இவைகளுக்கு அனுப்பும். இந்த உணர்ச்சியின் தன்மை கவர்ந்த பின் எந்த மனித உடல் இருந்து வெளிவந்ததோ அந்த மனிதன் உடலிருந்து வெளிவந்ததெல்லாம் சூரியனுடைய காந்த சக்தியை கவர்ந்து வைத்துள்ளது. அதை நாம் கவர்ந்து நம் உடலுக்குள் அதை அனுப்பும். உடலுக்குள் அனுப்புவதற்கு முன் நாம் நுகர்ந்த இந்த உயிரியல் பட்டத்தில் நம்மை எரியாமலே அந்த வேதனைப்பட்ட மனிதன் எப்படி வேதனைப்பட்டாலும் நமக்குள் அந்த சோர்வும் வேதனையான உணர்ச்சிகள் நம்மை எரியாமலேயே தோற்றுவிக்கும். நம்முடைய எண்ணமும் எண்ணம் புரியாத வேதனைப்படும். அவ்வாறு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒருவர் தொழிலின் நிமித்தமாக இது இன்ன குறை இருக்கிறது என்றோ அல்ல எடுத்துச் சொல்ல வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த செவிப்புலன்களில் அதை ஏற்றுக்கொள்ளாது.
இந்த வேதனைக்குழுவை நினைவுதான் ஊட்டம். அதே சமயத்தில் நமது கண்ணின் பார்வைக்கும் ஒருவர் மகிழ்ச்சியான நிலையில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாது. நம்ம கண்ணின் பார்வைக்கும் அந்த வெறுப்பு நிலையை ஊட்டும். இப்படி அந்த வேதனைப்படும் உணர்வுகளை நாம் ஊட்டும் போது நாம் ஒரு கணக்கையோ அல்லது ஒரு பொருளையோ உருவாக்க வேண்டால் பார்த்துதான் செயல்படுத்த வேண்டும். அப்ப பார்க்கும்போது அந்த வேதனையும் உணர்வுகள் பார்வைக்கு வரும்போது அந்த உணர்ச்சிகள் உடலை இழைக்க பின் அதை வேலை செய்ய விடாதபடி அந்த வேதனை உணர்வு நம்ம அங்கங்களை குறைத்துவிடும், கை கால்களை குறைத்துவிடும் இந்த உடலுக்கு. அப்ப அந்த உடல் என்ன செய்யுது, அதற்குண்டான அந்த வேதனை உணர்வை சுவாசித்து அந்த அணுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கும். கோடி கேர்ண உடனே என்ன செய்யுது, ஆக பிராண்டு வருது என்றால் உடனே இறைச்சல் விட்டு எல்லாம் போய் அதுக்குள்ள அடங்கிடும். இதே மாதிரி இந்த அணுக்கள் வேதனை என்ற உணர்வு வந்த உடனே எல்லாமே அந்த உயிருடன் ஒன்றி அதனுடைய உணர்ச்சிகளை தோன்றுகின்றது, பாதுகாப்பா இருக்கின்றது. மீண்டும் அவருடைய உணர்ச்சிகளை தோன்றி தன் ஆகாரத்தை பெருக்க ஆரம்பித்து விடுவோம். இப்படி நம் உடலுக்குள் நம்மை அறியாமலேயே வேதனை அணுக்கள் உருவாக்கினால் நாம் பார்த்த மனிதன் எந்த வேதனைப்பட்டானோ அதே வேதனை அணுக்கள் நமக்குள் உருவாக்கி நாமும் வேதனைப்படும். நீ சாமி கும்பிட்டாலும் சரி, சாமியாரை பார்த்தாலும் சரி, அர்ஜனை செய்தாலும் சரி, யாகங்கள் செய்தாலும் சரி, நாம் அந்த யாக எண்ணங்கள் கொண்டு வரப்போகும்போது யாக எண்ணத்தின் அணியின் கருவா உருவாகும். அது வளர்ந்து விட்டால் யாகத்தை செய்ய வேண்டும் என்று அதன் வழியே செய்கின்றது. ஆனாலும் இந்த வேதனை என்ற அணுக்கள் இதனுடைய வழிகளில் இது செய்கின்றது. அங்கே அறிவினை செய்து வாழப்போல நல்ல மனங்களை வச்சு அதை கொடுத்தாலும் அந்த உணர்வுகள் இந்த விஷம் என்ற நிலைகள் மற்ற பதார்த்தத்தில் பட்டவொடனே விஷத்தின் இயக்கமாக தான் மாறுமே தவிர அதற்கு சக்தி இல்லை. நீ யாகங்கள் செய்தாலும் சரி, மற்ற நிலைகள் எதை செய்தாலும் சரி, நீங்க விரதம் இருந்தாலும் இந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக வேண்டையில் நீளதுக்காக தெய்வத்தை வேண்டி நான் விரதம் இருக்கிறேன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் விஷத்தை தான் வளர்க்குமே தவிர அந்த நோயை மாற்றாது.